பேசிட்டு போது மழை மாதிரி நிறைய பெய்யுது. என்ன மழை? ஆமா, இந்த எம்எல்ஏ கூட எங்கயா இருக்கு, துளிச்சிருக்கு. என்ன மழையா? மழை இல்ல, இது வந்து சில்லு வண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இந்த வெயில். ஆமா, அதுதான். அது டோட்டலா நிறைய டீமா இருந்து கத்தும். இது கத்துறது வந்து ஒரு சில கிராமங்கள்ல சில்லு வண்டுமாங்க. சரி சரி. ஒரு சில டவுன் தரைப்பகுதியில சித்திரை வண்டுமாங்க. சித்திரை வண்டுன்னு சொல்லி சொல்றது. இந்த வண்டு வந்து வருஷத்துல ஒரு மூணே மாசம் மத்திரந்தே தோன்றி அழியக்கூடியது. அது வந்து கத்தும், கத்தி 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 கத்திட்டு அது எந்த மரத்துல புடிச்சு கத்தோ அது கிரிப்பா புடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கும். கத்தி முடியறப்ப, கத்தி இது பண்றப்ப அது முதுகுல ஒரு வெடிப்பு ஏற்பட்டுரும். வெடிப்பு ஏற்பட்டு அதுல உடம்புல இருக்க எனர்ஜி பூரா அப்படி தண்ணியா மாறி வெளியே வந்துடும். அப்புறம் அதனால உயிர் வாழ முடியாது. அப்படி கூட செத்து மரத்துல இருக்கும். நீங்க கூட பாத்துக்கலாம், மரம் செடிகள்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும். நம்ம பாய்ச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இந்த வண்டு வந்து ஒரு இந்த கலர் இருக்கும். அதாவது சும்மா இந்த சாரல் மலை மாதிரி தெரிக்கும். அந்த தெரிச்சாலும் அதனுடைய பாதிப்பு வந்து பெருசா இல்ல. இப்ப வேற வேற இது மாதிரி இந்த எரிபூச்சி அந்த இது மாதிரி மற்ற பூச்சிகளோட எச்சம் பட்டா இதாகுது இல்ல. அது மாதிரி இது வரைக்கும் யாருக்கு எதுவும் தெரியல. உங்க மேல வந்து எம்எல்ஏ விழுந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் அது ஒரு பெரிய பிளஸா தெரியும். ஆனா நிறைய இருக்கு. கீழ வந்து நகரப்பகுதியில சித்திரை வண்டு நிறைய மலைமலை ஏறி கத்துது இல்ல. ஆமா, பங்குனி சித்திரையில தான் இது வைகாசி வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதான், அப்புறம் சத்தமே இருக்காது, நிசப்தமா இருக்கும். இயற்கை வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆமா ஆமா, இருக்கு சார், இருக்கு.